நான் யோசேப்பு. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போகப் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினால அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என்கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்றுப்போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்றுப்போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோட பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறதே. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தஞ்செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள். யூதா தன் சகோதரன் பென்யமீனுக்காக யோசேப்பினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறான். யூதா பேசுவதை யோசேப்பு தடை பண்ணாமல் அவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அங்கே யோசேப்போடு கூட அவருடைய வீட்டு விசாரணைக்காரர்களும் வேலையாட்களும் இருக்கிறார்கள். யூதாவின் பரிந்து பேசும் வார்த்தைகளை கேட்டு யோசேப்பின் மனம் பொங்குகிறது. அவரால் தன்னுடைய அழுகையை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. யோசேப்பு தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரருக்கு முன்பாக அழ விரும்பவில்லை. அவர்கள் எல்லோரையும் தன்னை விட்டு வெளியே போக பண்ணுமாறு கட்டளை கொடுக்கிறார். தன்னுடைய உணர்வுகளை எகிப்தியர்கள் காண வேண்டாம் என்றும், தன் சகோதரர்கள் தன்னை எகிப்தில் அடிமையாக விற்று போட்டதை எகிப்தியர்கள் அறிய வேண்டாம் என்றும் யோசேப்பு நினைக்கிறார். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போது அங்கே யோசேப்பையும் அவருடைய சகோதரரையும் தவிர வேறு ஒருவரும் அவருக்கு அருகில் நிற்கவில்லை. யோசேப்பு தன் சகோதரரோடு தனிமையாகவும் அந்நியோன்யமாகவும் பேச விரும்புகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு தம்மை பற்றியும் தம்முடைய அன்பை பற்றியும் மிகவும் விசேஷித்த வழிகளில் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் உலக பிரகாரமான சந்தடிகளுக்கு விலகி இருந்து இயேசு கிறிஸ்துவோடு தனிமையாய் இருந்த வேளையிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு மிகவும் நெருக்கமாகவும் அந்யோன்யமாகவும் இருந்தார்கள். யோசேப்பு தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரரை எல்லாம் தன்னை விட்டு வெளியே அனுப்பிய பின்பு அவர் சத்தமிட்டு அழுகிறார். யோசேப்பு அழுவதை எகிப்தியர் கேட்கிறார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்கிறார்கள். யோசேப்பின் அழுகையும் கண்ணீரும்
அவர் தன்னுடைய சகோதரர் மீது வைத்திருக்கிற அன்புக்கும் பாசத்திற்கும் அடையாளமாயிருக்கிறது. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு என்று சொல்லுகிறார். தங்களோடு இதுவரையிலும் பேசிக் கொண்டிருப்பது தங்களுடைய சகோதரனாகிய யோசேப்பு என்பது அவர்களுக்கு தெரியாது. யோசேப்புக்கு சாப்னாத் பன்னையா என்னும் எகிப்திய பெயரும் உள்ளது. யோசேப்பு தன்னை எகிப்து தேசத்தில் உள்ளவர்களுக்கும் தன்னுடைய சகோதரருக்கும் தன்னுடைய எகிப்திய பெயரையே அறிவித்திருக்கிறார். யோசேப்பு என்பது அவருடைய எபிரேய பெயர். எகிப்து தேசத்திலே யோசேப்பு என்னும் அவருடைய எபிரேய பெயரை எல்லாரும் மறந்துவிட்டார்கள். ஆனால் இப்போதோ யோசேப்பு தன்னுடைய எபிரேய பெயரை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் இனிமேல் யோசேப்பை அழைக்கும் போது சாப்னாத் பன்னையா என்னும் எகிப்திய பெயரால் அழைக்காமல் யோசேப்பு என்னும் எபிரேய பெயரால் அழைக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவுலை சந்தித்த போது நான் இயேசு என்று தம்முடைய பெயரை அவருக்கு வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னபோது, நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்திற்கு தம்மை பற்றி வெளிப்படுத்தும் போது அவர்கள் உண்மையான இருதயத்தோடு தமக்கு அருகாமையில் வர வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு என்று சொன்ன பின்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றும் அவர்களிடத்தில் கேட்கிறார். யோசேப்பினுடைய சகோதரர் அவருக்கு முன்பாக கலக்கமுற்றிருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் யோசேப்புக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அவர்களும் யோசேப்புக்கு கிட்ட போகிறார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்று தன்னை பற்றி சொல்லுகிறார். எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் சர்வ அதிகாரத்தையும் உடைய யோசேப்பு சத்தமிட்டு அழுகிறார். என் கிட்ட வாருங்கள் என்று யோசேப்பு கூறிய போது அவர்கள் பயத்தோடு அவர் கிட்ட போகிறார்கள். யோசேப்பு இதுவரையிலும் அவர்களோடு துபாஷியை கொண்டு பேசினார். இப்பொழுது முகமுகமாக அவர்களுடைய எபிரேய பாஷையிலேயே பேசுகிறார். இதுவரையிலும் யோசேப்பு துபாசி மூலமாக பேசியதினால் யோசேப்பை அவருடைய சகோதரர் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. தன்னை அவர்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட வரலாற்றை கூறிய போது யோசேப்பின் சகோதரர்களால் அவரை நம்பாமல் இருக்க முடியாது. தாங்கள் யோசேப்புக்கு தீங்கு செய்து விட்டோமோ என்று நினைத்து அவருடைய சகோதரர்கள் பயப்படுகிறார்கள். அவர்களுடைய மனது சஞ்சலப்படுகிறது. யோசேப்பு அவர்களை பார்த்து, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். யோசேப்பு தன் சகோதரரை பரிபூர்ணமாக மன்னித்து விடுகிறார். அவருடைய சகோதரருக்கு அது மிகுந்த ஆறுதலாக இருக்கிறது. யோசேப்பு 22 வருஷமாக தன்னுடைய குடும்பத்தாரை பார்க்க முடியாமல் பாடுகளை அனுபவித்து வந்திருக்கிறார். அவர் தேவனையே நம்பி இத்தனை வருஷ காலமாக ஜீவித்தார். இஸ்ரவேலின் தேவன் யோசேப்பை கைவிடவில்லை. உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று தேவன் ஆபிரகாமிடம் கூறியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் உபத்திரப்படுவார்கள். அதில் முதலாவது 215 வருஷம் இப்பொழுது நிறைவு பெறுகிறது. இரண்டாவது 215 வருஷம் ஆரம்பமாகிறது. ஆபிரகாமின் சந்ததி மரித்து போகாமல் உயிரோடே காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். யோசேப்பு தேவனுடைய கருவியாக செயல்படுகிறார். யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக முதன் முறையாக நின்றபோது யோசேப்பின் வயது 30. 7 வருஷ செழிப்பின் காலம், 2 வருஷ பஞ்சகாலம் ஆகியவை எல்லாம் சேர்ந்து இப்பொழுது யோசேப்பின் வயது 39. யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் அடிமையாக விற்று போட்டதில் தேவனுக்கு எந்த பங்கும் இல்லை. மனுஷருடைய பாவங்களில் தேவன் ஒருபோதும் பங்காளியாக இருப்பதில்லை. ஆனாலும் யோசேப்பின் சகோதரர் செய்த தீமையை தேவன் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். தேவன் யோசேப்போடு கூட இருந்து அவருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய திட்டத்தில் யோசேப்பு இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். பாவிகள் தங்கள் பாவங்களுக்காக வருத்தப்பட வேண்டும், அவர்களுடைய மனம் சஞ்சலப்பட வேண்டும், தாங்கள் செய்த பாவங்களை நினைத்து அவர்களுடைய இருதயங்கள் விசனப்பட வேண்டும்.
யோசேப்போ அவர்களுக்கு ஆறுதலாக நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களுக்கு நாம் உண்மையாய் மனம் திரும்பும் போது கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். நம்முடைய ஜீவியத்தில் நடைபெறும் தீமையான காரியங்களையும் அவர் நன்மையான காரியங்களாக மாற்றுவார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். யோசேப்பின் சகோதரர் அவரை எகிப்திற்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்டார்கள். யோசேப்பு அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது, ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்கிறார். யோசேப்பு தேசங்களில் உண்டாயிருக்கிற பஞ்சங்களை பற்றி தன் சகோதரருக்கு சொல்லுகிறார். ஏற்கனவே 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷங்களுக்கு பஞ்சம் இருக்கும். இந்த பஞ்சகாலத்தில் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபையும் அவருடைய குடும்பத்தாரையும் உயிரோடு காப்பதற்காக தேவன் யோசேப்பை அவர்களுக்கு முன்னமே எகிப்து தேசத்திற்கு அனுப்பினார் என்று யோசேப்பு சொல்லுகிறார். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய இஸ்ரவேலருக்கு இஸ்ரவேலின் தேவனிடத்திலிருந்து விசேஷித்த பராமரிப்பு கிடைக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதும் அவர்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. யோசேப்பு கர்த்தருடைய சித்தத்தை தன் சகோதரருக்கு தெளிவுபடுத்துகிறார். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்றும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்றும் யோசேப்பு சொல்லுகிறார். தேவன் இனிமேல் செய்யப்போகிற காரியம் என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அநேக வருஷங்களுக்கு பின்பு கர்த்தர் செய்யப்போகிற காரியத்தை சில சமயங்களில் இப்போதே ஆரம்பித்து விடுகிறார். நாமோ தேவனுடைய தெய்வீக சித்தமும் அவருடைய பராமரிப்பும் தெரியாமல் மனதிலே குழப்பத்தோடு இருக்கிறோம். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வரவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலுமாய் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். சங்கீதம் 105:16-17. அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பிரசங்கி 3:11. ஒரு சில சம்பவங்கள் முரண்பாடாய் நடப்பது போல நமக்கு தெரிகிறது. ஆனாலும் கர்த்தர் அதன் மூலமாகவும் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அநேகர் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு காரணமாயிற்று. கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காக ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றுகிறார். கர்த்தர் செய்கிற காரியங்களில் நாம் நமக்கு மகிமையை தேடக்கூடாது. கர்த்தருக்குரிய மகிமையை நாம் அவருக்கே செலுத்த வேண்டும். யோசேப்பின் சகோதரர் அவரை எகிப்திற்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்டார்கள். யோசேப்பு அதை பற்றி சொல்லும்போது, நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லுகிறார். யோசேப்பு இப்போது எகிப்து தேசத்திலே உயர்ந்த அதிகாரியாய் இருக்கிறார். அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு தாங்களே காரணம் என்று நினைத்து அவருடைய சகோதரர்கள் பெருமைப்படக்கூடாது. கர்த்தரே யோசேப்பை உயர்த்தி இருக்கிறார். யோசேப்பு உயர்ந்திருப்பதற்கு அவருடைய சகோதரர்கள் காரணமல்ல. தேசத்தில் ஏற்கனவே 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். இந்த பஞ்சகாலத்தில் யாக்கோபும் அவருடைய குடும்பத்தாரும் அழிந்து போகக்கூடாது. யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாரை பஞ்சகாலத்தில் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம், நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும்
கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் என்று சொல்லச் சொல்கிறார். கோசேன் நாடு எகிப்தின் கிழக்கு பகுதியில் உள்ள தாழ்வான சமபூமி. இது எப்ரோனில் இருந்து 120 மைல் தூரத்தில் உள்ளது. அரபியாவை நோக்கியுள்ளது. ஆடுகள் மேய்ப்பதற்கு நல்ல மேய்ச்சல் நிலம் இங்கு உண்டு. நைல் நதி இங்கு பாய்வதால் பூமி எப்போதும் பசுமையாக இருக்கும். யாக்கோபின் சந்ததியார் எண்ணிக்கையில் அதிகமானவர்கள். யாக்கோபு ஆரானை விட்டு புறப்பட்ட போது அவரிடத்தில் ஏராளமான அடிமைகள் இருந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு ஆகியோரின் ஐஸ்வர்யங்களையும் வேலையாட்களையும் யாக்கோபு சுதந்திரித்துக் கொண்டார். ஆபிரகாமிடம் 318 கைபிடிந்த வேலையாட்கள் இருந்தார்கள். இவர்கள் தவிர ஏராளமான பணிவிடைக்காரர்களும் ஆபிரகாமிடம் இருந்தார்கள். ஈசாக்கிடமும் அதிக பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். யாக்கோபு எகிப்துக்கு போவதற்கு முன்பாக 215 வருஷ காலமாக இவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் பெருகிற்று. ஆதியாகமம் 46:26 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் 66 பேர்கள் யாக்கோபுடைய கற்பப்பிறப்பாய் இருந்து அவர் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள். யாக்கோபின் சந்ததியாரும் அவருடைய வேலையாட்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களுமாக எகிப்தில் பழகி பெருகினார்கள். இஸ்ரவேல் தேசமாக எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். யோசேப்பின் சகோதரர் யாக்கோபினிடத்தில் போய், உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன், இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னார் என்று சொல்ல வேண்டும். யோசேப்பு தன் தகப்பனாருடைய குடும்பத்தாருக்கு எகிப்து தேசத்திலே வாசம் பண்ண கோசேன் நாட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அங்கே அவர்களை பராமரிப்பதாக யோசேப்பு வாக்கு பண்ணுகிறார். யோசேப்பை போலவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தின் அதிகாரத்திற்கும் அதன் மேன்மைக்கும் மகிமைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அங்கே தம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் தம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றும் அங்கே தம்முடைய மகிமையில் பங்கு பெற வேண்டும் என்றும் கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். யோவான் 17:24. யோசேப்பின் சகோதரர் அவருக்கு முன்பாக கலக்கமுற்றிருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் யோசேப்புக்கு உத்திரம் சொல்லக்கூடாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, இதோ உங்களோடு பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறதே என்று சொல்லி அவர்களுடைய மனக்கலக்கத்தை போக்குகிறார். யோசேப்பின் சகோதரர் எகிப்து தேசத்திலே அவருக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் அவர்கள் கண்ட யாவையும் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் அவரை இவ்விடத்திற்கு சீக்கிரமாய் வரும்படி செய்ய வேண்டும் என்றும் யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சொல்லுகிறார். யோசேப்பின் சகோதரர் எகிப்தில் கண்ட யாவையும் யாக்கோபிடம் கூறும்போது அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் யோசேப்பால் பராமரிக்க முடியும் என்று யாக்கோபிற்கு தெரிய வரும். யோசேப்பு ஏற்கனவே கூறியிருந்த தீர்க்க தரிசன சொப்பனங்களை யாக்கோபு நம்புவார். யோசேப்பு தன் சகோதரரோட பேசும்போது அவருடைய அழுகையை அவரால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. யோசேப்பு தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறார். பென்யமீனும் யோசேப்பின் கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறான். பின்பு யோசேப்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுகிறார். அதற்கு பின் அவருடைய சகோதரர் அவருடைய சம்பாஷிக்கிறார்கள். அதுவரையிலும் அவர்கள் யோசேப்புக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்தார்கள். அவர்கள் அதுவரையிலும் யோசேப்புக்கு ஒரு உத்திரமும் சொல்லாமல் அமைதியாய் இருந்தார்கள். யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் தங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்கிறார்கள். யோசேப்பு முதலாவதாக தன் சகோதரரில் இளையவனாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுகிறார். யோசேப்பு தன் சகோதரரை விட்டு எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டு போன போது பென்யமீனுக்கு 1 வயது மாத்திரமே ஆயிற்று. இப்போது பல வருஷங்களுக்கு பின்பு யோசேப்பு தன் சகோதரன் பென்யமீனை பார்க்கிறார்.